ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இந்த ஓவர் ரைட் அப்படிங்கிறத அத்து மீறுதல், எல்லை மீறுதல், அதுபோல் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதே ஓவர் ரைட் என்கின்ற வார்த்தையை வேறு ஒரு எந்த ஒரு கேன்சல் பண்ணுறது, யூஸ் ஒன்ஸ் அத்தாரிட்டி டு ரிஜெக்ட் ஆர் கேன்சல் எ டெசிஷன் ஆர் வியூ எட்ஸெட்ரா, ஒரு முடிவையோ அல்லது ஒரு பார்வையையோ உங்களுடைய நோக்கத்தையோ அது மறுதளிக்க செய்யும், புறம் தள்ளி வைக்கக்கூடிய விஷயம் இதில் உண்டு. அதுக்கு பேர் ஓவர் ரைட் மேட். அது எப்படின்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இந்த கோர்ட்ஸ் வில் அல்டிமேட்லி ஓவர் ரைட் எனி அப்ஜெக்ஷன், அதாவது நீதிமன்றம் இறுதியில் எந்த ஒரு ஆட்சேபனையும் ஆட்சேபத்தையும் மீறக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு, அதை தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு, புறம் தள்ளி வைக்கக்கூடிய விஷயம் நீதிமன்றத்துக்கு உண்டு, அதை கேன்சல் செய்யக்கூடியது பவர் நீதிமன்றங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத, ரிஜெக்ட் பண்ணுறது தள்ளுபடி செய்யக்கூடிய அந்த அதிகாரம் கோர்ட்டுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ஓவர் ரைட் என்கின்ற இந்த வார்த்தை குறிக்கிறது. மீண்டும் ஒரு முறை, த கோர்ட்ஸ் வில் அல்டிமேட்லி ஓவர் ரைட் எனி அப்ஜெக்ஷன், எந்த ஆட்சேபத்தையும் புறம் தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு. இறுதியாக கடைசியில் அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு என்பது தான் இந்த ஓவர் ரைட் என்பதனுடைய இன்னொரு விளக்கம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.